வணக்கங்க சகோதர சகோதரிக்கு வணக்கங்க எப்படி இருக்கிறீங்க நலமா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம அடுப்பங்கரையில பண்ற பீக்கங்காய வச்சு நம்ம ஒரு சட்னி செய்யலாங்க என்னென்ன மஞ்சத்தூள் மிளகு பூண்டு உளுந்து வெங்காயம் நாங்க வந்து மல்லி முழு மல்லித்தூள் சீரகம் பெருங்காயத்தூள் மிளகாய போட்டலாம் உளுந்து போட்டுடலாங்க கடலை பருப்பு இப்போ இது வறுவல் பட்டுருச்சுங்க எடுத்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் அதே வானொலியில் வெங்காயம் பூண்டு அப்புறம் கருவேப்பிலையை போட்டு வதக்கணுங்க சாரி அந்த வீடியோ மட்டும் மிஸ் ஆயிடுச்சு அதே கடாயில் திருப்பி வந்து நம்ம நறுக்கி வச்ச பீக்கங்காயும் அதில் சேர்த்துக்கலாங்க பெருங்காயமும் சீரகமும் போட்டுடலாங்க மல்லித்தூள் போட்டுடலாங்க மஞ்சத்தூளும் மிளகும் போட்டுடலாங்க இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க நேற்றுக்கு வந்து எங்கள் ஊர் பக்கம் சரியான மழைங்க இந்த உரல் பாருங்கள் நல்ல தண்ணி நிறையா நிற்கிது எங்கள் அப்பா சொல்லுவாங்க உரல் நிறையா தண்ணி இருந்துச்சுன்னா மழை பெஞ்சுன்னா உழவு மழை அப்படிம்பாங்க அப்போ தோட்டம் காடு இருந்துச்சு உழவு மழைம்பாங்க இப்போ தோட்டத்தை எல்லாம் பிடிச்சி மழை பிடிச்சி விற்கிறாங்களாங்க அதனால தான் விலைவாசியெல்லாம் இவ்வளோ விலை விற்கிது பாருங்க நல்லா இருக்குது சின்ன சின்ன இருக்குது தண்ணி மழை தண்ணி செடிகளுக்கு தாங்க இந்த பீக்கங்காய் சட்னியை உரல் ஆட்டலாங்க பீக்கங்காய் போட்டுடலாங்க அந்த உரல்ல ஆட்டுற ஒரு சவுண்டே அது ஒரு இசை ஆட்டம் இருக்குல்லங்க மனசுக்கு நல்லா அந்த காலத்தில் உரல்ல இது பண்ணிட்டு தான் எல்லாமே செய்திருக்காங்க அம்மி உரல் என்னங்க எல்லாம் பெண்கள்லாம் வேலைக்கு போகிறதுனால அவங்களுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது இப்போ பீக்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டாங்க கடல் நம்பர் போட்டுருவாங்க ரெண்டு வரமிளகா போட்டுருவாங்க இந்த கடல்
வந்துங்க இந்த பீக்கங்காய் சட்னி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், நம்ம இட்லிக்கும் நல்லாயிருக்குங்க. இந்த சாதத்தை போட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பராக டேஸ்டாக இருக்குது சட்னி, நானும் சாப்பிட்டு பார்க்குறேங்க. பீக்கங்காய் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தா சாப்பிடலாம், செம்ம டேஸ்டாக இருக்குது சட்னி. இது பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க முடிய சாப்பிட்லாங்க. நம்ம பாசி பருப்பும் பீக்கங்காயும் கூட்டு வைப்போம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பீக்கங்காயில் வந்து மருத்துவ குணம் இருக்குது இல்லைங்களா, அதனால் அது மட்டும் இல்லாமல் அதில் நார் சத்தும் இருக்குது, அப்போ நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால தான் இப்படி நம்ம துவையல் அரைச்சி கொடுத்தோம்னா குட்டீஸுகளுக்கு நல்லா சாப்பிடுவாங்க, பெரியவங்க சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சகோதரிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த சகோதரிக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.